திருச்சி மத்திய பேருந்து நிலைய வாயிலில் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஏஐடியுசி, அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் சிஐடியுவினர் பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையத்திலிருந்து புறநகர் பேருந்துகள் வெளியே வர முடியாத அளவுக்கு சாலையில் அமர்ந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்களை எழுப்பினர். போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்களை போலீசார் கைது செய்தனர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளி ஒருவர் மயக்கமடைந்தார். பின்னர் அவருக்கு முகத்தில் தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிய வைத்து சக தொழிலாளர்கள் அழைத்து சென்றனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட ஏஐடியுசியின் மாநில பொருளாளர் நேரு பேட்டியளித்த போது, தமிழக அரசு நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாமல் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. சினிமாவிற்கு 420 கோடி வரை செலவு செய்யும் போது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 72 கோடி ரூபாய் அகவிலைப்படி கொடுப்பதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் நீதிமன்றம் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்திற்கு தடை விதிக்காது. போக்குவரத்து தொழிலாளர்களின் நிதி 13,000 கோடி ரூபாய் அரசிடம் உள்ளது. பாரபட்சம் பார்க்காமல் தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். எனவே நீதிமன்ற தீர்ப்பு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதை ஏற்று தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றினால் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுவோம். அரசுடன் பேச்சுவார்த்தைக்கு போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தயாராக உள்ளனர். பேசி தீர்வு காணாவிட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை. போதிய பயிற்சி இல்லாதவர்களையும் லாரி டிரைவர்களையும் வைத்து அரசு பஸ் இயக்கும் தமிழக அரசு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த கட்டமாக அனைத்து அரசு துறைகளும் இணைந்து போராட்டத்தை நடத்த உள்ளனர். இந்நிலையில் வந்து நீதிமன்றம் தடை விதிக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? நீதிமன்றம் நிச்சயமாக தடை கொடுக்க மாட்டார்கள் சார். ஏன்னா போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரங்கள் கொஞ்சம் நஞ்சல்ல. எத்தனை ஆண்டுகளும் போராடி ஏன் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு? போக்குவரத்து ஓய்வு பெற்றவர்களுக்கு நீதிப்படி அகவலைப்படி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தமிழக அரசு தான் சுப்ரீம் கோர்ட் மேல் போய் முறையில் போட்டுருக்காங்க. இந்த மேல்முறையில பெண்டிங் வச்சிருக்காங்களே தவிர தீர்ப்பு சொல்லலை. எனவே இதுல வந்து பாரபட்சமாக கூடாது. ஒரு சினிமா துறைக்கு சினிமா படப்பிடிப்புக்காக 420 கோடி செலவு பண்ணுற அரசாங்கம் ஒரு போக்குவரத்து தொழிலாளிக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு என்பது 72 கோடி ரூபாய் கொடுப்பதற்கு நியாயமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா போக்குவரத்து தொழிலாளிய பணம் என்பது 13,000 கோடியை அரசாங்கம் வச்சுட்டு இருக்கு. ஒரு கோடி 2 கோடியில் 13,000 கோடியை எங்களுடைய பணத்தை பிஏ பணம், எல்ஐசி பணம், இன்சூரன்ஸ், அத்தனை சொசைட்டி பணம், எல்லா பணத்தையும் வைத்துட்டு இருக்காங்க. எனவே தமிழக அரசு இனிமும் கால கடத்தாம ஏதோ மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பார்க்க கூடாது. எனவே 10 ஆண்டுகளாக உங்க கூட இருந்து தோமுச தலைமையில திமுக தலைமையில் இருந்து போராடி இருக்கிறோம். இப்ப கேட்கறது என்னன்னா இந்த வாழ்வாதார பிரச்சனை தீர்க்கறது தான் கேட்கிறோம். எனவே நீதிமன்றம் தொழிலாளருக்கு சாதகமாக தான் தீர்ப்பு கொடுக்குமே தவிர தொழிலாளருக்கு பாதகமாக கொடுக்க மாட்டாங்க. தொழிலாளருக்கு சாதகமாக கொடுக்குற இந்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு நீங்க தயாரானால் நாங்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை முடிச்சுக்கிறோம், பயணிகளை ஏற்போம்.